ولا بأس في أن يحضر المسلم وفاة الكافر ليعرض الإسلام عليه. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு காஃபிரினுடைய ஒரு இறை மறுப்பாளனுடைய ஜனாசாவிலே, ஜனாசாங்கிறத விட மரணிக்கும் தருவாயில் அவர் இருக்கும்போது அவரை வந்து சந்திப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை. அவருக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக. சரிதானா? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கெல்லாம் அல்லாஹ் அக்பர், நம்முடைய சமுதாய மக்கள், குறிப்பாக நம்முடைய தமிழ் சமுதாய மக்கள் தேசிய நீரோடையில் இரண்டரை கலந்து விட்டார்கள். சில பேர் இறந்து விட்டால் அவர்களுக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த மரண அறிவிப்பும் அந்த இரங்கல் செய்தியும் புல்லரிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. திராவிட தீ அணைந்து விட்டது, குடை சாழ்ந்து விட்டது, ரயில் கவிழ்ந்து விட்டது, இப்படி பல மாதிரி என்ன செய்கிறார்கள், அவர்கள் வந்து தங்களுடைய அறிக்கைகளை தருகிறார்கள். அது எந்த உணர்வில் அவர்கள் தருகிறார்களோ அது வேறு. ஆனால் உண்மையான ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவன் மரணிக்கிற போது இவனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய கவலை எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இஸ்லாத்தை தழுவாமல் இவன் மரணித்து விட்டானே என்கிற கவலை தான் நம்முடைய உள்ளத்தில் வரணும். புரியுதா உங்களுக்கு? அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக, சிறந்த மனிதராக, மனிதநேய பண்பாளராக, அல்லது சமூக காரியங்களுக்காக போராடியவராக, சம உரிமையை பெற்றுத் தழுவதற்கு தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழித்தவராக, தீண்டாமையை அகற்ற வந்தவராக, பகுத்தறிவு பகலவனாகவே கூட அவர் வாழ்ந்து விட்டு போகட்டும், எப்படியாப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்தாலும் ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு அவருடைய மரண செய்தி கிடைக்கிற போது இவன் உள்ளத்தில் வரக்கூடிய முதல் கவலை எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இவ்வளவு நல்ல மனுஷனா இருந்து என்ன செய்யறது, இஸ்லாத்திற்கு வராமல் போய்விட்டாரே, கலிமா சொல்லாமல் போய்விட்டாரே என்கிற கவலைகள் தான் நமக்கு வரணும். சரிதானா? ஆனால் இன்றைக்கு முகநூலில் பரப்பப்படக்கூடிய அறிக்கைகளை எல்லாம் பார்க்கிற போது நம்முடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலைகளும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளும் இருக்கிறதா என்றே தெரியவில்லை. அதனாலே நண்பார்ந்தவர்களே, முஸ்லீம் அல்லாத நண்பர்களோடு நாம் பழகுவதற்கு மார்க்கம் தடை போடவில்லை. மனிதநேயமான காரியங்களில் அவர்களோடு நாம் பங்கிடுவதற்கு மார்க்கம் நமக்கு தடை போடலை. மாறாக மார்க்கம் வந்து எல்லா நல்ல காரியங்களையும் நம்ம செய்யணும்னு நம்மை ஊக்குவிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு கிடைத்தால் அவருக்கு மார்க்கத்தை எப்படியாவது எத்தி வைக்க நம்ம என்ன செய்யணும், முயற்சிக்கணுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணுங்கிறதுனால தான் நூலாசிரியர் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இங்கே தருகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு பிரபல்யமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு யூத சிறுவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார், செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டார். அவரை நலம் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வருகிறார். வந்து அவருடைய தலைக்கு அருகாமையிலே அமர்கிறார். அமர்ந்தவுடன் அந்த யூத சிறுவனை பார்த்து அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று கேட்கிறார்கள். உடனே அந்த சிறுவன் தனக்கு அருகாமையில் இருந்த தன்னுடைய தந்தையாரை திருப்பி பார்க்கிறான். தந்தையோ, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் ஆகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு விடு என்று சொல்கிறார்கள். சொன்னவுடன் அவர் என்னது, இஸ்லாத்தை ஏற்றுவிடுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, விலகி வருகிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், என் மூலம் நரகத்திலிருந்து இவனை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறான். அப்ப இதிலிருந்து என் அன்பார்ந்த மக்களே, சமுதாய மக்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி, முஸ்லீம் அல்லாத நண்பர்களோடு அந்த வாழுகிற காலத்தில் அவர்களோடு நம்ம வந்து கை கோர்த்து விட்டோம், சேர்ந்து விட்டோம், நம்ம வந்து மனிதநேய காரியங்களில் ஈடுபட்டு விட்டோம் என்பதோடு நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, திருப்தி அடைந்து விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய திருப்தி, என்னோடு பழகிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் பிரதிபலிப்பாக நான் விளங்கினேன், என் மூலம் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றான், என் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றான் என்பதை விட இஸ்லாமை பெற்றான் என்கிற அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலேயே, கடமைகளிலேயே மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய நல்லதும் அதுதான். அதுதான் அவருக்கு மரணத்திலே பயனளிக்கக்கூடியது, மண்ணறையிலே பயனளிக்கக்கூடியது, மறுமையிலும் பயனளிக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களோடும் நாம் அவர்களோடு இணைகிறோம், அவர்களிடத்திலே பகிர்கிறோம், அவர்களோடு நம்ம சேர்ந்து செயல்படுகிறோம். மார்க்கத்தை மட்டும் அவர்களிடத்திலே சொல்வதற்கு யோசிக்கிறோம். அதனால் என்ன செய்யணுமோ, இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனாசாவை சந்திக்க வருதல் என்கிற தலைப்பில் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இப்படி ஒரு தலைப்பை சொல்கிறார்கள். எப்படி முஸ்லீம் அல்லாத ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிற போது இஸ்லாத்தை அவருக்கு சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவரை நம்ம சந்திக்க வர வேண்டும்ங்கிறாங்க. அப்போ அதனால் என்ன செய்யணுமோ அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.